Hi friends, welcome to NBTE. இன்னைக்கு நம்ம நியூமேட்டிக் கம்பேரேட்டர் அதோட டைப்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். நியூமேட்டிக் கம்பேரேட்டர்லேயே ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ஃப்ளோ ஆர் வெலாசிட்டி டைப், இன்னொன்று பேக் ப்ரெஷர் டைப். இந்த நியூமேட்டிக் கம்பேரேட்டரில் ஏழு காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ரெசர், ஃபில்டர், ஷட் ஆஃப் வால்வ், ப்ரெஷர் ரெகுலேட்டர், கிளாஸ் காலம், ஃப்ளோட், கர்ஜிங் ஹெட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோ ஆர் வெலாசிட்டி டைப் கம்பேரேட்டர் பார்க்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் வந்து கம்ப்ரெசர் இருக்குது. இந்த கம்ப்ரெசரோட மெயின் ஒர்க்கு வந்து அட்மாஸ்பியரில் வந்து ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் அதோட மெயின் ஒர்க்கு. இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ண ஏரை வந்து ஃபில்டருக்கு போகுது. இப்போ இந்த ஏரில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மாய்ச்சர் கண்டென்ட், வேறு என்ன ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் இந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து ஷட் ஆஃப் வால்வுக்கு போகுது. இந்த ஷட் ஆஃப் வால்வ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் தான் கம்ப்ரெஷர் ரன் ஆகணும், இல்லைனா கம்ப்ரெஷர் வந்து டேமேஜ் ஆகிடும்ன்றனால அந்த குறிப்பிட்ட ப்ரெஷர் வந்து பார்க்கறதுக்காக தான் ஷட் ஆஃப் வால்வ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் அந்த ஏர் வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டருக்கு போகுது. இந்த கம்பேரேட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆக முடியும். ஸோ அந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த குறிப்பிட்ட ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் அண்ட் ஃப்ளோட் இருக்குது. ஸோ இந்த ஏர் வந்து ஃபைனலாக கேஜிங் ஹெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலிண்டரோட இன்னர் டயாமீட்டர் செக் பண்ணுறதுக்காக கேஜிங் ஹெட்டை வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிலிண்டருக்கும் இந்த கேஜிங் ஹெட்டுக்கும் நடுவில் ஏர் கேப் இருக்கும். இந்த ஏர் கேப்பை பேஸ் பண்ணி தான் ஃப்ளோட்டோட பொசிஷன் மாறும். அதிக ஏர் கேப் இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டோட பொசிஷனும் அதிகமாக காட்டும், கம்மியான ஏர் கேப் இருந்துச்சுன்னா கம்மியான ரீடிங் தான் காட்டும். இப்போது பேக் ப்ரெஷர் டைப் கம்பேரேட்டரோடைய ஒர்க்கிங் பார்க்கலாம். இந்த கம்பேரேட்டருக்கும் ஃபர்ஸ்ட் டைப் கம்பேரேட்டருக்கும் கேஜிங் ஹெட்டில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்குது, அது நான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்கேன். இப்போ இந்த டயக்ராமில் பீன்றது வந்து ஒர்க் பீஸ், மேலே இருக்கக்கூடியது தான் கம்பேரேட்டர். இந்த ஒர்க் பீஸ்க்கும் கம்பேரேட்டருக்கும் நடுவில் எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஏர் கேப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த எம்ன்றதுல தான் நம்மளுடைய ரீடிங் வந்து பார்க்க முடியும், தட் இஸ் ஃப்ளோட். அண்டு மேலே வந்து கண்ட்ரோல் ஜெட் இருக்குது. கண்ட்ரோல் ஜெட்டுக்கு வழியாக வந்து தான் நம்ம கம்ப்ரெஸர்லேருந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரெகுலேட்டட் ஏர் வந்து உள்ளே வரும். இப்போ இந்த ஒர்க் பீஸுக்கும் கம்பேரேட்டருக்கும் நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸில் ஒர்க் பீஸோட சர்ஃபேஸ் வேரி ஆகிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்மில் வந்து ரீடிங்காக காட்டிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றி எதனா சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கீழே டேக் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.